வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். பொதுவாக வந்து துரோகம் வந்து அதிகமாக வந்து நடைபெற ரெண்டு ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பாலிடிக்ஸு, இன்னொன்று வந்து சினிமா. எஸ், சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எல்லாருக்குமே வந்து வெளியில் தெரியாட்டாலும் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய வந்து இரத்த சரித்திரங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம நடிகர் தனுஷாவுக்கு வந்து துரோகம் செய்த ஒரு சில பிரபலங்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் தனுஷுக்கும் இடையிலான அதாவது அந்த பனிப்போர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் வருது. பட் இதுக்கு வந்து யாருக்கும் வந்து முழுமையான காரணம் தெரியாது. பட் இதனுடைய முழுமையான காரணம் என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் அப்புறம் நம்ம தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம் படத்தில் வந்து ஒரு சில மனக்கசப்புகள் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷுடைய ஒரு சில படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் போட்டதால தான் அது ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் தன்னுடைய தெரிந்த வட்டாரங்களுக்கெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு அதுக்கு போக ஒரு சில மனசங்கலங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சில பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பாடுறதுக்கு முன் வந்த போது அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மகிம் வந்து ஜிவி பிரகாஷும் தனுஷ்க்கும் இடையிலான போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஜிவி பிரகாஷ் வேணும்னா இன்னொருத்தர் தேடி போறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் போகும்போது ஜிவி பிரகாஷ் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒழுங்காக வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து என் படத்துக்கு மியூசிக் போடாதனால தான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க பிரிஞ்சதுக்கு உண்மையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்து ஒரு ஃபேன் ஃபைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து எலும்புன்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. அது வந்து தனுஷ்க்கு தெரிஞ்சாலும் வந்து தன் ரசிகர்கிட்ட வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக சொல்லிட்டு போயிருப்பார். ஜிவி பிரகாஷை தொடர்ந்து முன்னணியில் இருக்கவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன். எஸ், சிவகார்த்திகேயன் வந்து என்ன தான் மேடைக்கு மேடை வந்து தன் தனுஷ் வந்து தனுஷ்க்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அணுவளவு உண்மையிலிருந்து தான் பிறக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தனுஷுடைய பிரச்சனை வந்து 100% உண்மை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அவர் தான். ஸோ அவரோட டேலண்ட்டை புரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு ஹீரோ வாய்ப்பே கொடுத்தாரு. இதை சிவகார்த்திகேயனை பல மேடைகளை சொல்லியிருக்காரு. பாக்கிஸ்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா சம்பளத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட சைன் பண்ணவர் தான் ஸ்டூடியோக்கு ஞானவேல் ராஜா. பட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் ஏறினோன்னே என்னால் பல எதுக்கு பண்ண முடியும்னு சொல்லி தனுஷ் ஞானவேல் ராஜா கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா வந்து விடாமல் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து பழைய சம்பளத்துலேயும் வந்து ஒரு பணம் பண்ண வச்சிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அந்த பிரச்சனையை வந்து மேலே முழக்க விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நிறைய வந்து தகராறுகள் வந்து வந்திருக்கு. ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரி 2 ரிலீஸ் அப்போ வந்து ரஜினி முருகன் ரிலீஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தரப்பினர் போயிட்டு இந்த ரிலீஸை வந்து தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தரப்பினருக்கு வந்து கொஞ்சம் வந்து வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தனுஷ்க்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கலாம், பட் தனுஷ் எனக்கு குருன்னு சொல்லி தனுஷுடைய மார்க்கெட் வந்து என்னுடைய மார்க்கெட்டோட குறவு அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக பேசிடுவார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து இதை வச்சு செஞ்சாங்க. இப்போ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெமோ ப்ரெஸ் மீட்டில் வந்து தனுஷ் வந்து இன்டெரக்டாக யாருமே வந்து நீ வேலை செய்ய விடுறாங்க இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தனுஷ் தான் காரணம்னு சொன்னதுக்கு அவர் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்காமல் நான் அதை வந்து வெளியில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து மறுபடியும் தனுஷை வந்து குற்றம் சாட்டியிருப்பார். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து பல விதத்தில் வந்து இன்னல்களை விளைவிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். பட் இருந்தாலும் தனுஷ் வந்து ஸ்டில் வந்து அதே வந்து ஸ்மைலி ஃபேஸோட வந்து தன்னுடைய சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து கேபிவை தீனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இதை சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தபடியாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்தவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷ் தான். ஸோ தன்னுடைய 2 கண்களான சிவகார்த்திகேயன் அனிருத் மாதிரியான மியூசிக் ஒரு நல்ல வெற்றி காம்போவை உருவாக்குனதே ஆரம்ப காலத்தில் தனுஷ் தான். ஆமாம், ஏன்னா வந்து அனிருத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 படம் மூலமாக வந்து உலகத்துக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் தனுஷ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு வந்து பல ப்ராஜெக்ட் கிடைக்க வந்து தனுஷ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ டிஎன்ஏ அதாவது தனுஷன் அனிருத் காம்போவில் வந்து எல்லா பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம அனிருத்துடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா வந்து கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணாமல் இருந்தார். ஸோ நிறைய ப்ரொடியூசர் நிறைய டேரக்டர் வந்து அனிருத்தை வந்து இதுக்காக வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே வரிசையில் வந்து நம்ம தனுஷ்கிட்டையும் வந்து அனிருத் வந்து தன் கைவரிசையை காட்டினார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து எவ்வளோ ஹிட் ஆனாலும் அந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து அவர் குறிப்பிட்ட டயத்தில் கொடுக்காதனால நிறைய ப்ரொடக்ஷன் இஷ்யூஸில் வந்து சந்தித்தார். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரியான ஒஃபிஷியல் பிரச்சனையும் தாண்டி நம்ம இந்த அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா
பிம்பு கூட சேர்ந்து பீப் சாங் கான்ட்ரவர்சியில் மாட்டினதுக்கப்புறம் ரஜினி குடும்பத்தார் அனிருத் வந்து தன் வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கிட்ட வந்து அனிருத்துடனான நட்பை வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து சிம்பு கூட சேர்ந்து பல ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ண போல தான் நியூஸ் வந்த உடனே வந்து தன்னுடைய ஃபியூச்சர் அப்கமிங் ப்ராஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை வந்து நம்ம தனுஷ் வந்து தூக்கிட்டாரு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்துடைய ஒரு சில தவறான கொள்கைகளால் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து காயப்பட்டிருக்காரு. பட் எது எப்படி இருந்தாலும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தன் மியூசிக் கேரியரில் வந்து அப்படியே வந்து ஒரு பேஸ் லைனில் வந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்து அவரை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தனுஷுடைய டேலண்ட்டுக்கு வந்து அவர் இப்போ பாலிவுட் தாண்டி ஹாலிவுட்லேயே வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் போற்றும் ஒரு நடிகர் அவருவாருங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் ஒரு தனுஷ் ஃபேனாக சொல்ல ஒரு காமன் மேனுக்கு நடந்த ஒரு சில கசப்பான சம்பவங்களை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன பிரபலங்கள் யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்கள் ஸோ மனிதர்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சில கிளாஷ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முறையான பிரச்சனைகள் வந்து வரத்தான் செய்யும். ஸோ இது வந்து யாருமே கெட்டவங்க கிடையாது, யாருமே நல்லவங்க கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சம்பவம். ஸோ இது வந்து நம்ம என்னத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் மேட்டராக இருக்குது. இதை பற்றி நம்ம கற்றுக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.